हलो फ्रेंड्स वनकम इनके नम्बर लेकास होम कुकिंग सूपरा और स्नैक्स रेसिपी दांग पाकपर पलय सापाटे और सूपरान स्नैक्स रेसिपी रोम ईसिया सिंपला से मुड़चरल पलय सापा नम्बर नईट से मीदी अंत सापाटे नम्बर अड़ना काल मेरी सूपरान स्नैक्स रेसिपी से இது வந்து நான் நேற்று செஞ்ச சாப்பாடு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இப்போ இந்த சாப்பாட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்த வேண்டாம், தண்ணி சேர்த்தாமல் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா பழைய சாப்பாட்டில் செஞ்சிங்கன்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற மெத்தேடு தான், ஆனால் சாப்பாடு போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு, அதை ஒரு மிக்சிங் பவுலையும் நம்ம மாற்றியாச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துனா நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்தனால எண்ணெய் நிறையா குடிக்காதுங்க, அதனால் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருகப்பில், கொத்தமல்லி, பச்சை மூணு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா வேறு மூணு போட்டிருக்கோம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்த்தவே வேண்டாம், அந்த ரைஸ்லேருந்து வர தண்ணியே சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொலகொலன்னு ஆயிரும். நமக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும், பிரியாமல் வரும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் லாஸ்ட் வீடியோக்கான கமெண்ட் வந்து பார்த்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம போட்ட அந்த சாம்பார் வீடியோவுக்கு வந்துட்டு ரக்ஷனா கேஎஸ் அப்படிங்கிறவங்க சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எனக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி எதுவும் சேர்த்தாமையே நமக்கு தண்ணி மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வந்துருச்சு. போதும், நம்ம இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சிடலாம். நான் ஒரு இது போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பெருசு பெருசாக போட்டால் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும், உள்ளே வேகாது. நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டாக போடும் போது வந்து அது தனித்தனியாகவே நிற்கும். இப்போ எல்லாம் போட்டுட்டு நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப தீயை விட்றாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கோங்க, பருப்பு வடை, காலிஃப்ளவர் பக்கோடா போட்டிருக்கோம், அதே மாதிரி முட்டைக்கோசு கேபேஜ் வைத்து அதில் ஒரு பக்கோடா போட்டிருக்கிறோம். நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அதோடய லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வந்து நீங்கள் 2-3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க, அது தன்னாலேயே மேலே எந்திரிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். போட்டோடனையுமே திருப்பினீங்கன்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு தனித்தனியாக வந்துடும். போட்டோடனையும் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பழைய சாப்பாடு வச்சு செஞ்சிட்டோம். சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூலில் ஓப்பன் ஆகிடுச்சு, ஈவினிங் வரும்போது அந்த காலையில் செஞ்ச சாப்பாடு மீதி இருக்கும், நைட்டு மோஸ்ட்லி நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலருமே எதுவுமே ஒரு இது சேர்த்தாமல் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபி வந்து ரைஸ்லேயே நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லேகாஸ் ஹோம் குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.